1940 பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவில் இருக்கும்போது நடந்த விஷயம் இது. சந்தோஷ் பாபு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் ட்ரெயின் டிரைவராக இருந்தார். அந்த காலத்தில் நம்ம இந்தியாவில் பூத பிரேதங்களோட பிரபாவம் ஜாஸ்தியாக இருந்தது. தினமும் எட்வர்டுங்கிற ஒரு பிரிட்டிஷ் ரயில்வே எம்ப்ளாயி சந்தோஷ் பாபுவோட வீட்டுக்கு வந்து ட்ரெயின் ஸ்கெட்யூலோட லிஸ்ட்டு கொடுத்துட்டு போவார். எட்வர்டுக்கு இந்திய நாட்டு கலாச்சாரங்கள் அப்புறம் பரம்பரைகள்னால் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ரிஷி முனிவர்கள் மந்திரங்கள்னா ரொம்பவே பிடிக்கும். எட்வர்ட் பேருக்கு மட்டும்தான் ஆங்கிலேயன். குட் மார்னிங் சந்தோஷ் பாபு. இந்தா இன்னைக்கு ட்ரெயினோட டைம் டேபிள். குட் மார்னிங் எட்வர்ட் சார், வாங்க உட்காருங்க, டீ குடிக்கலாம். அட நோ தேங்க்ஸ், நான் டீ குடிச்சுதான் வந்தேன். இன்னைக்கு டைம் டேபிளில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு, நீ பார்த்துக்கோ சரியா? அட அட்வர்ட் சார், அட்வர்ட் சார் என்ன, என்னோட டியூட்டி டே ஷிஃப்ட் தானே, ஆனால் இன்னைக்கு நைட் ஷிஃப்டோட டைம் டேபிளை கொடுக்குறீங்க? ஆ ஆ ஆமாம் சந்தோஷ் பாபு, நீங்கள் ட்ரெயினோட இன்ஜினை மும்பைக்கு எடுத்து போகணும், அதனால இன்னைக்கு ராத்திரி 1 மணிக்கு ரயில்வே யார்டுக்கு நீங்கள் போயாகணும். ஓ சரி அட்வர்ட் சார், இன்னைக்கு ராத்திரி நான் சரியான நேரத்துக்கு போயிடுறேன். சந்தோஷ் பாபு தன்னோட மனைவி விம்லாக்கு ஸ்டீம் இன்ஜினை பாம்பேக்கு கூட்டிகிட்டு போகிறத பற்றி சொன்னான். அட விம்லா, இன்னைக்கு ராத்திரி நான் மும்பைக்கு போயாகணும், என்னோட சாப்பாடை நீ தயாராக்கு, 24 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். என்னங்க, நீங்கள் தனியாக போகாதீங்க, உங்கள் கூட உங்கள் நண்பன் ராஜேஷையும் கூட்டிகிட்டு போங்க. ஆ அப்புறம் வழியில் இருட்டான பாலமும் வரும், அந்த பாலத்தில் ஒரு பயங்கரமான பேய் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. ஆ சரி சரி, நான் ராஜேஷையும் கூட கூட்டிகிட்டு போகிறேன். நைட்டு வேற ராத்திரியாக இருக்கும், சைக்கிளில் டார்ச் போட்டுக்கிட்டு ரயில்வே யார்டுக்கு போகிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. ராத்திரி 12 மணிக்கு சந்தோஷ் பாபுவும் அவனோட நண்பன் ராஜேஷும் அவங்களோட சைக்கிளுக்கு டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு ரயில்வே யார்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. சந்தோஷ் பாபுவும் ராஜேஷும் ரெண்டு பேருமே அந்த இருட்டான பாலத்துக்கிட்ட வந்ததுமே ஒரு அழகான பொண்ணு தனியா நிக்கிறத பார்த்தாங்க. அட அட, இந்த இருட்டுல இந்த பொம்பளை இங்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு? அட விடு விடு, எனக்கு நம்ம தப்பா தோணுது. அட இல்ல இல்ல, அவங்க ஏதோ கஷ்டத்துல இருக்காங்க போல. சந்தோஷ் பாபுவும் ராஜேஷும் அந்த பொண்ணு கிட்ட போய் பார்த்தப்போ ஒரு அழகான சேலையை உடுத்திக்கிட்டு அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தா. கேளுங்க, இந்த ராத்திரில நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஏதாச்சும் நான் உதவி பண்ணட்டுமா? என் வீடு பாலத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்கு, நீங்க என்ன இன்னொரு பக்கத்துல விடுவீங்களா? ராஜேஷ் அந்த பொண்ணோட குரலை கேட்டு அப்புறம் அவளோட அழகை பார்த்து மயங்கி போயிட்டான். சந்தோஷ் பாபு ராஜேஷை தடுக்க தான் போனான், ஆனா அதுக்குள்ள ராஜேஷ் அந்த பொண்ணு கிட்ட இப்படி சொன்னான். கண்டிப்பா கண்டிப்பா, நாங்களும் அந்த பக்கம் தான் போயிட்டு இருக்கோம், வாங்க உங்களை நான் அங்க விட்டுறேன். ஆமா, உங்க பேர் என்ன? என் பேரு குஞ்சன். ஒரு கையால சைக்கிளை புடிச்சுக்கிட்டு அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு பாலத்தை நோக்கி நடந்துகிட்டே போனான். ராஜேஷ் தன்னோட 2வது கையால அந்த பொண்ணை தொடலான்ட்டு பார்த்தப்போ திடீர்னு அந்த பொண்ணோட மூஞ்சி ஒரேடியா மாறி போயிடுச்சு. அவளோட கண்கள் வெள்ளை நிறத்துல மாறி போயிடுச்சு, அவளோட முடி தர வரைக்கும் வந்துருச்சு, அப்புறம் நகங்கள் கூர்மையா நீட்டமா மாறிடுச்சு. அவ ஒரு பயங்கரமான குரல்ல ராஜேஷ் கிட்ட இப்படி சொன்னா, நடு ராத்திரியில நான் மனுஷ ரத்தத்தை குடிப்பேன். இப்படி சொல்லிட்டு பேயா மாறின அந்த பொண்ணு ராஜேஷை பிடிச்சி அவனோட கழுத்துல தன்னோட கூர்மையான பற்களால கடிச்சிட்டா. அப்புறம் அவளோட கூர்மையான நகங்களால ராஜேஷோட தலையை தனியா பிச்சு எடுத்துட்டா. அதுக்கப்புறம் அவ சந்தோஷ் பாபு கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே சந்தோஷ் தன்னோட சைக்கிளை வேகமா ஓட்டிக்கிட்டே பாலத்துக்கு இன்னொரு பக்கம் போயிட்டான். அவன் இப்படி ஓடி போனதை பார்த்து அந்த பேய்க்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு. எவ்வளோ நாளுன்னு நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சோடுவ, நீ சாவதான் போறடா. அவளோட இந்த எச்சரிக்கையை கேட்டு சந்தோஷ் பாபு கதி கலங்கி போயிட்டான். அவன் கஷ்டப்பட்டு எப்படியோ ரயில்வே யார்டுக்கு வந்துட்டான். அப்புறம் அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஒரு பிரிட்டிஷ் ஆபீசர் அவனை எழுப்பினான். அட சந்தோஷ் பாபு, சந்தோஷ் பாபு, எந்திரா எந்திரி, என்னாச்சு உனக்கு? சார் சார், எனக்கு ஒன்றும் ஆகல, வீட்டுல இருந்து நான் டியூட்டிக்கு போயிட்டே இருக்கும்போது இருட்டுல ஏறிக்கிட்ட ஒரு பிரேதாத்மா என் கண்ணு முன்னாடி நண்பனை கொண்டு போட்டுருச்சு. அந்த ஆன்மா நிறைய பேரை கொண்டு போட்டுருச்சேன், எங்க வீட்டுக்கு வரும்போது நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன். சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, வழியில அந்த பிரேதாத்மா என்னையும் கொண்டு போட்டுரும், என்னை காப்பாத்துங்க சார், என்னை காப்பாத்துங்க. நான் பேய்கிட்ட இருந்து காப்பாத்திக்க ஒரு மந்திரத்தை சொல்லித்தரேன், உன்னோட அந்த தோண்டு கொடு, மந்திரம் இருக்கிற பொருட்களை உன்னோட தோண்டுல நான் போட்டு கொடுக்குறேன். ஆனா அதுல என்ன பிரயோஜனம், இதனால அந்த பேய் என்ன கொல்லாதா?
நீ அந்த ஏரியை கடக்கும் போது கண்டிப்பா அது உன்னை தாக்க வரும். அப்படி ஏரியை கடக்கும் போது அது உன் பக்கத்துல வந்துச்சுன்னா தொண்டல வச்சிருக்கிற அந்த தானியத்தை அந்த பிரேதாத்மா மேல நீ போட்டுற, பின்னாடி மட்டும் திரும்பி பார்க்காத. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சந்தோஷ் பாபு ரொம்பவே பயந்து போய் தன்னோட சைக்கிளை ஓட்டிக்கிட்டே அந்த பாலத்துக்கிட்ட வந்ததும் திடீர்னு அந்த பேய் காத்துல பறந்துகிட்டு தன்னோட பயங்கரமான ரூபத்துல சந்தோஷ்க்கு முன்னாடி வந்தா. கடைசியில நீ திரும்ப வந்துட்ட, இப்போ உன்னோட ரத்தத்தை குடிச்சு என் தாகத்தை தீத்துப்பேன். பயங்கரமா இருக்கு. பேய் சந்தோஷ் பாபுக்கு அந்த கர்ச்சீஃபை வெளியில எடுக்கிறதுக்கான நேரமே கொடுக்கல. அவ சந்தோஷம் பிடிக்கிறதுக்காக அவன் மேல பாஞ்சு விழுந்ததும் அவளுக்கு ஏதோ பயங்கரமான கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி ஆச்சு. அப்படியா, என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக மந்திரங்களோட உதவி எடுத்துக்கிறியா? எவ்வளவு நேரம் நீ என்கிட்ட இருந்து தப்பிப்பேன்னு நானும் பாக்குறேன். துண்டுல இருக்கிற அந்த தானியங்கள் எவ்வளவு சக்திசாலியா இருக்கும், அதனாலதான் என்ன அது தாக்க முடியல போல. என்னோட ஃப்ரெண்டு மாதிரியே என்ன கொல்றதுக்கு முன்னாடி அந்த தானியத்தை அதுக்கு மேல தூவணும். சந்தோஷ் பாபு தன்னோட கர்ச்சீஃப வெளியில எடுத்ததுமே அந்த பேய் ராஜேஷோட வெட்டப்பட்ட தலையை புடிச்சுக்கிட்டு பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்தாரு. விழுந்துட்டான்ப்பாத்து திடீர்னு அந்த பேய் தன்னோட பயங்கரமான ரூபத்துல சந்தோஷ் பாபுக்கு எதிரில வந்து நின்னுட்டா. அவனை அங்கேயே கடிச்சு சாப்பிடுற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தா. சந்தோஷ் பாபு தன்னோட கர்ச்சீஃப்ல வச்சிருக்கிற மந்திரிக்கப்பட்ட தானியங்களை உடனே வெளியில எடுத்தாரு. அந்த தானியங்களை பார்த்ததுமே அந்த பேய் சந்தோஷ் பாபுவை ரொம்பவே கோவமா பார்த்துக்கிட்டே இப்படி சொன்னான். இந்த மந்திர தந்திரங்களை வச்சுக்கிட்டு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்கியா? எத்தனையோ மந்திரவாதிகள் வந்திருந்தாங்க, ஆனா யாருமே என்ன எதுவுமே செய்ய முடியல. சந்தோஷ் பாபு கொஞ்சம் கூட தாமதம் செய்யாம தனக்கிட்ட இருக்கிற அந்த மந்திரிக்கப்பட்ட தானியங்களை அந்த பேய் மேல தூக்கி வீசினான். அந்த தானியங்கள் விழுந்ததுமே அந்த பேய் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சா. அவளோட கதறல் அந்த இடம் முழுக்க ஒழிச்சது. அவ கோபமா இப்படி சொன்னா, தந்திர புத்திகாரனே, இன்னைக்கு நீ என் பிடியிலிருந்து தப்பிச்சு போயிட்ட, ஆனா இன்னைக்காவது ஒரு நாள் இங்க வந்தே தீருவ, அன்னைக்கு நான் உன் ரத்தத்தை குடிச்சு என் தாகத்தை தீத்துப்பேன். அந்த பேயோட பயங்கரமான குரல் சந்தோஷ் பாபுவோட காதுக்கு கேட்டுக்கிட்டே இருந்தது. ஆனா ஒரு வாட்டி கூட பின்னாடி திரும்பி பார்க்காம வேகமா சைக்கிளை ஓட்டிக்கிட்டே வீட்டுக்கு போனா. வீட்டுக்கு போனதும், அட நீங்க வந்துட்டீங்களா, ஏன் இவ்வளவு பயந்து போயிருக்கீங்க? ஒண்ணு என்கிட்ட கேட்காதவங்களா, என் ஃப்ரெண்டு சேர்த்துட்டா அந்த இருட்டு பாலத்துக்கிட்ட, அப்புறம் அந்த பாலத்து பேய் என்னையும் கொல்ல பார்த்துச்சு, என்கிட்ட இருந்த அந்த தானியம் தான் என்ன காப்பாத்துச்சு. அட கடவுளே, என்னங்க சொல்றீங்க நீங்க? எப்படியோ நீங்க நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வந்துட்டீங்க, அதுவே போதும்.